بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய நரமி சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹனுடைய அழகிய திருநாமங்கள், உயரிய பண்புகள் பற்றிய இந்த தொடர் வகுப்பிலே நாம் அல்லாஹனுடைய அழகிய திருநாமங்களை பார்க்கவிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாம் பார்க்க போகின்ற அவனது அழகிய திருநாமங்களில் அல்லாஹ், அடுத்ததாக அல் இலாஹ், இந்த இரண்டையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். நாம் இந்த பகுதிக்குள் நுழைவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் மறுபடியும் நினைவூட்டிக் கொள்கிறேன், அதாவது அல்லாஹனுடைய அழகிய திருநாமங்கள் பற்றிய அந்த நம்பிக்கைகளில் மூன்று அடிப்படைகளை நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்று அடிப்படைகள். முதலாவது, அல்லாஹனுடைய ஒரு அழகிய திருநாமத்தை சொல்லும் போது முதல் அடிப்படை என்ன? அதை நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ளுதல். அல்லாஹனுடைய அந்த அழகிய திருநாமத்தை நாம் முழுமையாக என்ன செய்வது? ஈமான் கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல் என்பது முதலாவது. இரண்டாவது என்ன? அந்த பெயர் என்ன பண்பை கொண்டிருக்கிறதோ, அந்த பெயர் என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறதோ, என்ன பண்பை கொண்டிருக்கிறதோ, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக நம்பிக்கை கொள்ளுதல். அதை முழுமையாக நம்பிக்கை கொள்ளுதல். அதேபோன்று மூன்றாவதாக, அதிலிருந்து நம்மிடம் எது எதிர்பார்க்கப்படுகிறது, அதிலிருந்து நம்மிடம் எது எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை நாம் நிறைவேற்றுவதன் மூலம் அடிமைத்துவத்தை ரப்புக்கு வெளிப்படுத்துதல். இந்த அடிப்படைகளை உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ளுங்கள். இதை பதிய வைத்து கொண்டு இப்போ நாம் முதலாவதாக அவனது அழகிய அந்த திருநாமங்களில் அல்லாஹ், அதேபோன்று அல் இலா, இந்த இரண்டு திருநாமங்களை பொறுத்தவரையில் வணக்கத்துக்குரியவன், வணங்கப்படக்கூடியவன் என்ற பொருளை கொண்டதுதான் இந்த திருநாமங்கள். அல்லாஹ், அதேபோன்று அல் இலா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும் போது சூரத்துல் அன்ஆமுடைய மூன்றாவது வசனமாக சொல்கிறான், வஹுவல்லாஹு ஃபிஸ்ஸமாவாதி
வஃபில் அர்த், அவன்தான் வானங்களிலும் பூமியிலும் வணக்கத்துக்குரியவன். வானங்களிலும் பூமியிலும் வணக்கத்துக்குரியவன் அவன்தான். வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வஃபில் அர்த். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இந்த திருநாமம் அல்லாஹ், இந்த அழகிய இந்த திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள், இந்த திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அதாவது அல்லாஹினுடைய அனைத்து திருநாமங்களும் இதை பின்னி பிணைந்ததாக, இதோடு பின்னி பிணைந்ததாகத்தான் இருக்கிறது. இந்த அல்லாஹ் என்ற திருநாமத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம், வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா. இதனுடைய பொருள் என்ன? சூரத்துல் ஆராஃபுடைய 18 வசனத்திலே நாம் பார்த்தோம், வலில்லாஹ், அல்லாஹுக்கு இருக்கின்றது, அல் அஸ்மா உல் ஹுஸ்னாடா, அழகிய திருநாமங்கள் அல்லாஹுக்கு உள்ளன, அல்லாஹுக்கு உண்டு என்று நாம் இதை அல்லாஹ், அப்போ இந்த பேர் தான் அடிப்படையாக திகழ்கிறது. அதே போன்று அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன. சூரத் தாஹாவுடைய 8 வசனம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இந்த திருநாமத்தினுடைய சிறப்பம்சங்களாக நாம் பார்க்கின்ற போது, இப்போ உதாரணமாக அர் ரஹ்மான், அர் ரஹீம், அதே போன்று அல் ஹாலிக், அர் ரஸாக், இவைகளெல்லாம் யாருடைய திருநாமங்கள் சொல்லுங்க? அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள். அப்போ இந்த அது நாம் எப்படி சொல்கிறோம்? இதையெல்லாம் சொல்லும்போது மின் அஸ்மா இல்லா, இவைகள் அல்லாஹுடைய திருநாமங்கள் நின்றும் உள்ளவைகள் என்று தான் சொல்லுவோம். அதற்கு மாற்றமாக, அதாவது ரஹ்மானுடைய திருநாமத்தில் நின்றும் உள்ளது அல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டோம். ரஹ்மானுடைய திருநாமத்தில் நின்றும் உள்ளது அல்லாஹ் என்று சொல்ல மாட்டோம். மாற்றமாக எப்படி சொல்லுவோம்? அல்லாஹுனுடைய சொல்லுங்க திருநாமங்கள் நின்றும் உள்ளவைகள் தான் என்று என்ன செய்வோம்? மற்றவைகளை சொல்வோம். அப்போ இது இதனுடைய சிறப்பம்சங்களில், இந்த திருநாமத்துடைய சிறப்பம்சங்களில் ஒன்றாக இதுவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அனைத்து ஏனைய திருநாமங்கள் அனைத்தும் இதை தொடர்ந்துதான் வருகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாம் அல்லாஹுவை அழைக்கும் போது எப்படி அழைப்போம்? எப்படி அழைப்போம்? யா அல்லாஹ். எப்படி அழைப்போம்? யா அல்லாஹ் என்று அழைப்போம். அதே நேரத்தில் நீங்கள் ஏனைய திருநாமங்களை எடுத்தீங்கன்னு சொன்னால், அதில் யா சேரும் போது அலிஃப் லாம் போய்விடும். இப்போ அர் ரஹ்மான் என்றால் அதில் யா சேர்க்கப்படும் போது எப்படி சொல்வோம்? யா ரஹ்மான் என்று சொல்வோம். ரஹ்மானே, அளவற்ற அருளாளனே என்று சொல்வோம். அங்கே என்ன போவோம்? அலிஃப் லாம். அது ஆனால் யா அல்லாஹ் என்று சொல்லும்போது அதில் என்ன செய்யாது? அலிஃப் லாம் போகாது. அதே போன்று தான் இருக்கும், யா அல்லாஹ் என்று தான் அழைப்போம். அப்போ என் அருமையான சகோதரர்களே, இது போன்று இதனுடைய சிறப்பம்சங்களில் நீங்கள் சுபஹானல்லாஹ், நாம் எந்த ஒரு திக்ரை எடுத்தாலும், எந்த ஒரு துஆவை எடுத்தாலும், அதிலெல்லாம் எந்த பேர் திருநாமம் அதில் இணைக்கப்பட்டிருக்கிற தக்பீரை நீங்கள் எடுத்தாலும் அல்லாஹு அக்பர், அங்கே என்ன வருகிறது? அல்லாஹ். அதே போன்று தஸ்பீஹை எடுத்தாலும் சுபஹானல்லாஹ், அதில் என்ன இருக்கிறது? அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும் அதில் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி எந்த ஒரு திக்ரை நாம் எடுத்தாலும் அதிலெல்லாம் எது இணைக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல் குர்ஆனில் அதிகமாக இடம்பெற்ற ஒரு திருநாமமாக இது திகழ்கிறது. சுமார் அதாவது 2200 மேற்பட்ட இடங்களில் இந்த திருநாமம் திரும்ப திரும்ப வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா 33 வசனங்களை இந்த திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான் அல் குர்ஆனில். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்படியாக பல சிறப்பம்சங்களை கொண்ட அழகிய ஒரு திருநாமமாக அல்லாஹ், அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், வணக்கத்துக்குரியவன். எனவே நறுமையான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம்
அவர்களை ரப்புல் ஆலமீன் அழைத்து எப்படி சொல்கிறான், அவர்கள் அந்த தூய்மையான அந்த பள்ளத்தாக்கில் தூரிலே அல்லாஹுடைய ரப்புடைய அழைப்பை ஏற்று ரப்புல் ஆலமீனை அந்த ரப்போடு உரையாடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அனல்லாஹ், மூசாவை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நான் தான் இறைவன் வணக்கத்துக்குரியவன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். லா இலாஹ இல்லா அன, வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபஅபுதுனி, எனவே நீங்கள் என்னை வணங்குவீராக. வஅகிமிஸ் ஸலாத்தா லிஸிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக. சூரத் தாஹாவில் நீங்கள் இதை பார்க்கலாம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இலா என்ற அந்த திருநாமத்தை சொன்னோம். அவன் சொல்கிறான், வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய அந்த நாயன் ஒரே நாயன் தான், உங்களுடைய நாயன் ஒரே நாயன் தான், உங்களுடைய இலா வணக்கத்துக்குரியவன் ஒருவன் தான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அல்லாஹ் அல் இலா என்ற இந்த திருநாமங்கள், அப்ப இதனூடாக நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அந்த அல்லாஹு அவன் தான் வணக்கத்துக்குரியவன். வஹுவல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வஃபில் அர்து இலாஹ், சூரத்து ஸுஹ்ருஃப் 84வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது வானத்தில் உள்ளவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் அவன்தான் இலாஹ், நாயனாக இருக்கிறான், வணக்கத்துக்குரியவனாக இருக்கிறான். அவனைத்தான் வானத்தில் உள்ளவர்களும் வணங்குகிறார்கள், பூமியில் உள்ளவர்களும் அவனைத்தான் வணங்குகிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனங்கள் நமக்கு இதை மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் தனது தூதரை பார்த்து சொல்கிறான், சூரத்து மரியம் 65வது வசனத்திலே சொல்கிறான், ஃபஅபுதுஹு, அவனையே நீங்கள் வணங்குங்கள். வஸ்தபிர் லிஇபாதத்திஹி, அவனை வணங்குவதில் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் நிலைத்திருப்பீராக, அதில் பொறுமையை கடைபிடித்து அதில் நிலைத்திருப்பீராக. ஹல் தஅலமு லஹு சமியா, அவனுக்கு நிகராக நீங்கள் யாரையும் அறிவீரா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய அந்த திருநாமங்கள் அல்லாஹ், அதே போன்று அல் இலாஹ் அல்லாஹ், அடுத்தது அல் இலாஹ். மூன்றாவதாக நாம் பார்ப்பது அர் ரப். அர் ரப் என்ற இந்த திருநாமத்தை நாம் இப்போது பார்க்கின்றோம். அர் ரப் என்பதை பொறுத்தவரையில் இறைச்சகன் என்று நாம் சொல்கிறோம், படைத்து பரிபாலிக்க கூடியவன், படைத்து பரிபாலிப்பவன். இந்த அதே போன்று இறைச்சகன் என்ற அர்த்தத்தை இது உள்ளடக்கியதாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இதுவும் அவனது மகத்தான திருநாமங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைச்சகனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அவன் சொல்கிறான். அவன் தான் யாவற்றையும் படைத்து பரிபாலிக்க கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று சூரத்துல் அன்ஆம் அதனுடைய 162வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், குல், நபியே சொல்லுங்கள், இன்ன சலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, வனுசுக்கி, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், வமஹ்யாய, நான் உயிர் வாழ்வுதல், வமமாத்தி, எனது மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைச்சகனான அல்லாஹ்வுக்காகவே என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆனில் இப்படி நிறைய இந்த வார்த்தை இந்த திருநாமத்தை நீங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா அழைத்தும் என்ன சொல்கிறான், நான் தான் உனது இறைச்சகன், உமது இறைச்சகன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் சூரது தாஹாவிலே பார்க்கலாம். அப்ப அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அவன் யாவற்றையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அப்போ அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். எவன் இந்த அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கிறானோ அவன்தான் வணக்கத்துக்குரியவனாக இருக்கிறான். இந்த படைத்தல் பரிபாலித்தல் நிர்வகித்தல் என்ற இந்த பகுதியை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், இதை நாம் இரண்டாக பிரித்து பார்க்கலாம். அதாவது ருபூபியத்துன் ஆம்மா என்று சொல்வார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவன்தான் நிர்வகிக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்தையும் நிர்வகிப்பது யார், ரப்புல் ஆலமீன்.
அவனுடைய அந்த நிர்வாகம் என்பது நல்லவர்கள் கெட்டவர்கள் பாவிகள் மூமின்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அனைவரையும் என்ன செய்து உள்ளடக்கியதாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அவன்தான் உணவளிக்கக்கூடியவனாக, அவன்தான் அதாவது நிர்வகிப்பவனாக, அருள் புரியக்கூடியவனாக, கொடுக்கக்கூடியவனாக, தடுக்கக்கூடியவனாக, உயிர்ப்பிக்கக்கூடியவனாக, மரணி இந்த அனைத்தையும் செய்யக்கூடியவன் அவன். எனவே இது அனைவருக்கும் பொதுவானது. இது அனைவருக்கும் பொதுவான நிர்வாணமாக, அதாவது அனைவருக்கும் பொதுவான நிர்வாகமாக இது இருக்கிறது. அதே போன்று அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது குறிப்பான ஒரு நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது ஈமான் கொண்டவர்கள் மூமீன்கள், அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் செய்கின்ற அந்த அருள்கள் இருக்கின்றனவே, அவனை வணங்குவதற்கும் அவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவன் பக்கம் திரும்புவதற்கும், அதே போன்று அவர்களை இருளிலிருந்து பிரகாசத்தின் பக்கம் வெளியேற்றுவதற்கும், இதெல்லாம் இவைகளெல்லாம் அவனை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவன் செய்கின்ற பிரேத்தியமான அருள்கள். இது ஒரு குறிப்பிட்ட நிர்வாகமாக இது அமைகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இரண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், அதாவது தாக தஅமுல் ஈமான், ஈமானுடைய சுவையை உண்மையிலே கண்டுகொண்டவர் யார்? ஈமானுடைய சுவையை, அந்த ஈமானுக்கு இருக்கக்கூடிய அந்த சுவையை உண்மையிலே யார் அனுபவிப்பார் என்றால், மன் ரவிய பில்லாஹி ரப்பா, யார் அல்லாஹுவை ரப்பாக பொருந்திக் கொள்வாரோ, அல்லாஹுவை ரப்பாக பொருந்திக் கொள்வாரோ. இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, விரும்பியோ விரும்பாமலோ அனைத்தும் அவனுக்கு கட்டுப்படுகின்றன. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ, அவன் என்ன நியதியை ஏற்படுத்தினானோ அந்த நியதிக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், யார் அல்லாஹுவை ரப்பாக பொருந்திக் கொள்வார்களோ, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்களோ, வபில் இஸ்லாமி தீனன், அவன் வழங்கிய இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக இவர்கள் பொருந்திக் கொள்வார்களோ, அதே போன்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக இவர்கள் பொருந்திக் கொள்வார்களோ, அவர்கள் ஈமானுடைய உண்மையான சுவையை கண்டுகொள்வார்கள். அப்போ இந்த மூன்றை என்ன செய்ய வேண்டும்? பொருந்திக் கொள்ளுதல் என்றால் என்ன? என்ன பொருந்திக் கொள்ளுதல் என்றால், அதாவது ரப்புடைய எல்லா கட்டளைகளுக்கும் முழுமையாக செவி சாய்த்தல், இன்பத்தோடும் ஆசையோடும் ஆர்வத்தோடும், அதாவது நாம் ரப்புக்கு கட்டுப்படுகிறோமா, அவனை தொழுகின்றோமா, அது இன்பமாக இருக்கும். அவனை திக்ரு செய்கிறோமா, அது இன்பமாக இருக்கும். அல் குர்ஆனை ஓதுகிறோமா, அது இன்பமாக இருக்கும். இப்படி இந்த ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்? அது இன்பமாக மாறும்போது சுபஹானல்லாஹ், அதுதான் அவனை பொருந்திக் கொள்ளுதல். அது சுமையாக இருக்கக்கூடாது. அது சுமையாக இருந்தால் பொருந்திக் கொள்ளுதல் என்பது அல்ல. இன்று நம்மில் அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? இது உண்மையில் நாம் இன்பத்தோடும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் செய்கிறோமா, அல்லது இவைகளை நமக்கு சுமையாக மாறி இருக்கிறதா? அப்போ உண்மையில் ஈமானுடைய அந்த சுவையை நீங்கள் கண்டுகொள்வதாக இருந்தால், இந்த மூன்றை நீங்கள் மனப்பூர்வமாக பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையா நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், அது எனக்கு இன்பம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தீனா, அது எனக்கு இன்பம். ரப்புடைய கட்டளையா, அது எனக்கு இன்பம். இப்படி அமையும் போதுதான் ஈமானுடைய சுவையை கண்டுகொள்வார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் கேட்கக்கூடிய ஒரு விடயம் என்ன? அதாவது இந்த வானம் பூமியை படைத்தது யார், மலையை பொழிவிப்பது, உயிர்ப்பிக்க செய்வது, மரணிப்பது, இவற்றையெல்லாம் எவன் செய்கின்றானோ, இவற்றையெல்லாம் யார் செய்வதாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, என்ன செய்யணும் அப்படிங்க சொல்லுங்க, சொல்லுங்க என்ன செய்யணும்? அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். இதெல்லாம் அந்த அல்லாஹ் ஒருவன் தான் செய்கிறான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா, அவன் தான் இந்த அனைத்தையும் செய்கிறான் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அப்படி என்றால் அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அருமையா அருமை சகோதரர்களே, அடுத்ததாக நாலாவதாக ஐந்தாவதாக நாம் பார்ப்பது அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீம், இந்த இரண்டையும் நாம் அதாவது நாலாவதாக ஐந்தாவதாக பார்க்கிறோம். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அதாவது இந்த மகத்தான இந்த இரண்டு திருநாமங்கள் இவைகள், அதாவது குர்ஆனில் பல இடங்களில் நிறைய இடங்களில் இவைகள் இணைந்தே வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டும் இணைந்தே வருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா
அல் குர்ஆனுடைய தாஹா அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்திலே சொல்லும்போது சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. இங்கு ரஹ்மானு, அர் ரஹ்மான் என்பதை மட்டும் சொல்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அதாவது அரிசி மீது அவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் அவனுடைய கண்ணியத்துக்கும் ஏற்ற அவன் உயர்ந்து நிலை பெற்று விட்டான் என்று இங்கே சொல்லும் போது அர் ரஹ்மான் என்று சொல்கிறான். தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? அர் ரஹ்மான். அருமையான சகோதரர்களே, அவ்வளவு மகத்தான அந்த ஆட்சிக்கும் கண்ணியத்துக்கும் உரியவன் அவன் யார் என்றால் அர் ரஹ்மான். அவன் யார்? அளவற்ற அருளாளன். அவன் அளவற்ற அருளாளன். நேர்மையான சகோதரர்களை, உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒருவனுக்கு ஆட்சி அதிகாரம் அவனுக்கு அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும்? அவனுக்கு மமதையும் ஆணவமும் கர்வமும் கூடி அவன் மக்களுக்கு அநியாயம் செய்வதற்கு முயற்சிப்பான். ஆனால் ரப்புல் ஆலமீன் தன்னை சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்றால் அர் ரஹ்மான் என்று அவன் சொல்கிறான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தைக்கு செய்கின்ற தஅவாவின் போது சூரத்து மரியம் 45வது வசனத்தை படித்து பாருங்கள். இன்னி அகாஃபு அய்யமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மான். எவ்வளோ அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இன்னி அகாஃபு, நான் பயப்படுகிறேன், அய்யமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மான், ரஹ்மானுடைய தண்டனை உங்களை பிடித்து கொள்ளும் என்று. ரஹ்மானுடைய தண்டனை, சுப்ஹானல்லாஹ். அவன் அளவற்ற அருளாளன், அவனுடைய தண்டனைக்கு நீங்கள் தகுதியானவராக மாறுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். இவ்வளோ உங்களுக்கு அவன் தெளிவுபடுத்தி சொல்லி தந்ததன் பிறகும் சுபஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், ரஹ்மானுடைய தண்டனைக்கு நீங்கள் தகுதியானவர்களா, அந்த தண்டனை உங்களை பிடித்து கொள்ளும் என்று நான் அஞ்சுகிறேன். எனவே நருமையான சகோதரர், அதே போன்று நீங்கள் அர் ரஹ்மான் ஒரு அத்தியாயத்தையே பார்க்கலாம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அர் ரஹ்மான் அவன் தன்னை அளவற்ற அருளாளன் என்று அறிமுகப்படுத்துகிறான். எனவே நருமையான சகோதரர்களே, இந்த பெயர்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் குர்ஆனிலே அதிகமாக இணைத்து பேசப்படுவதையும், அதே போன்று அல் அசீஸ் அர் ரஹீம் அல் குர்ஆனிலே இணைத்து வருவது, அதே போன்று அல் கஃபூர் அர் ரஹீம், அதே போன்று அல் பர்ருர் ரஹீம், அத் தவ்வாபுர் ரஹீம், இப்படியெல்லாம் இணைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிதத்தை எப்படி ஆரம்பித்தார்கள்? எழுதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சூராவை, ஒரு அத்தியாயத்தை கொண்டு வரும், அதிலே முதலாவது எதையும் சேர்த்து கொண்டு வருவார்கள், எதோடு இறங்குவார்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த பெயர்கள் இணைந்து வருவதையும், அதே போன்று அர் ரஹ்மான் என்பது பொருளில் விசாலத்தன்மையை கொண்டதாக, அர் ரஹீம் என்பதை பார்க்கின்ற போது அல்லாஹ் அதை சில பொழுதுகளில் எப்படி பேசுகிறான் என்றால் இணைத்து சொல்கிறான். சூரத்துல் அஹ்சாப் நீங்கள் பாருங்கள், 33வது அத்தியாயம் 43வது வசனத்தில் வக்கான பில் முஃமினீன ரஹீமா. வக்கான பில் முஃமினீன ரஹீமா, அவன் மூமின்களோடு கருணையாளனாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிறான். அப்போ எனவே நருமையான சகோதரர்களே, இங்கே மூமின்களோடு அவன் ரஹீமாக இருப்பதாக சொல்கிறான். அப்போ இது எதை சொல்கிறது என்று சொன்னால், மறுமையிலே அந்த மூமின்களுக்குரிய அந்த அருளை, ரஹ்மத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்தி விட்டதாக அவன் குறிப்பிடுகிறான். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே எத்தனை ரஹ்மத்துகள் உள்ளன? எத்தனை ரஹ்மத்துகள் சொல்லுங்க? அதாவது மீஅத்து ரஹ்மா, எத்தனை ரஹ்மத்துகள்? அவனிடம் 100 ரஹ்மத்துகள், சுபஹானல்லாஹ். அவனிடம் 100 அருள்கள், 100 ரஹ்மத்துகள் அவனிடம் உள்ளன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதில் ஒன்றைத்தான் அவன் இந்த உலகத்திலே அவன் பங்கு வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒன்றைத்தான் பங்கு வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அனைவரும் அன்பு செலுத்துவது அந்த ஒன்றின் மூலம்தான். கால்நடைகளாக இருக்கலாம், ஏனைய ஜீவராசிகளாக இருக்கலாம், அனைவரும் அன்பு செலுத்திக் கொள்வது அந்த ஒன்றின் மூலமாக. எனவே நருமையான சகோதரர்களே, அதாவது ஏனைய ஜீவராசிகள் கூட தனது குட்டிகளை எப்படி பாதுகாக்கிறது என்று சொன்னால், இது அல்லாஹுடைய ரஹ்மத். அவன் பங்கு வைத்த அந்த ஒரு ரஹ்மத்தின் மூலம் நிகழ்கிறது. அவன் 99 தன்னோடு வைத்துக் கொண்டான், சுபஹானல்லாஹ். 99 தன்னோடு வைத்துக் கொண்டான்.
எதற்காக? யர்ஹமு பிஹா இபாதஹு யௌமல் கியாமா, மறுமையில் தனது அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக. சுபஹானல்லாஹ், 99. அப்ப இந்த உலகத்தில் ஒருத்தர் நஷ்டப்பட்டான்னு சொன்னா அது மிகப்பெரிய நஷ்டம். இந்த உலகத்தில் அந்த ரஹ்மானுடைய சுபஹானல்லாஹ், அந்த 99 அவன் தனது அடியார்களுக்காக மறுமையிலே பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் நினைச்சு பாருங்க. அப்ப நாம் அதற்குத்தானே போட்டி போட வேண்டும். சுபஹானல்லாஹ், ஒன்றுதான் உலகத்திலே பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, 99 அவன் தன்னோடு வைத்திருக்கிறான் மறுமையில் தனது அடியார்களுக்காக. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வரஹ்மதி வஸ்அத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் அனைத்தை விடவும் விசாலமானதாக இருக்கிறது. ஃபஸ்அக்துபுஹா லில்லதீன யத்தகூன், யாருக்கு அது என்று சொன்னால், தக்வாவுடையவர்கள், ஜக்காத்தை கொடுத்து வரக்கூடியவர்கள், எமது ஆயாத்துகளை வசனங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு என்று ரப்புல் ஆலமீன் சூரத்து ஆராஃபுடைய 156 வசனத்திலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ரஹ்மத்தின் பக்கம் நாம் நெருங்குவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? அவனுடைய ரஹ்மத்தின் பக்கம் நாம் நெருங்குவதாக இருந்தால் எந்த செயல்கள் எல்லாம் நெருக்கி வைக்குமோ அவற்றை செய்ய வேண்டும். எந்த செயல்கள் எல்லாம் ரஹமத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ, அவனுடைய ரஹமத்துக்கு தகுதியுடையவர்களாக நம்மை ஆக்குமோ, அந்த செயல்களை செய்ய வேண்டும். அவன் சொல்கிறான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன், இந்த வேதம், இதை நாம் பாக்கியம் நிறைந்ததாக இறக்கியிருக்கிறோம். ஃபத்தபிஊஹு, இதை பின்பற்றுங்கள். வத்தகூ, நீங்கள் அவனை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இதன் மூலம் கருணை செய்யப்படுவீர்கள், அவனுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ரஹமத்தை பெற்று தருகின்ற செயல்கள் என்ன, அதை செய்ய வேண்டும். அல் குர்ஆனை விளங்குவது, அல் குர்ஆனின் படி வாழ்வது, அதே போன்று அல் குர்ஆனின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வது, இதை சூரத்துல் அன்னாமுடைய 155 வசனத்திலே சொல்கிறான். அதே போன்று வாக்கிமுஸ்தலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், அல்லாஹுடைய ரசூலை பின்பற்றுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் கருணை செய்யப்படுவீர்கள், உங்களுக்கு ரஹமத் கிடைக்கும் என்று சொல்கிறான். அதே போன்று ஆராஃப், அதனுடைய 56 வசனத்தை சொல்கிறான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹுடைய ரஹ்மத் யாருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது, யாருங்க? முஹ்ஸினீன்டா யாரு? நன்மை செய்பவர்கள். நன்மை செய்பவர்களுக்குத்தான் அவனுடைய ரஹ்மத் மிக நெருக்கமாக இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நன்மையின் மூலம் அவனுடைய ரஹ்மத்தின் பக்கம் நாம் நெருங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஹமத்தை பற்றி நிறைய சொன்னார்கள். இது நமது தலைப்பல்ல, நாம் அல்லாஹுடைய திருநாமங்களை சுருக்கமாக தெளிவுபடுத்துவது தான் இதனுடைய நோக்கம். இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் தங்கள் மீது ஒவ்வொருவர் மீது அன்பு செலுத்துகிறார்கள், அன்பு காட்டுகிறார்கள். உலகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, படைப்பினங்களுக்கு மத்தியில் உச்சகட்ட அன்புன்றால் நாங்கள் எதை சொல்லுவோம்? படைப்பினங்களுக்கு மத்தியில் உள்ள, படைப்பினங்களுக்கு மத்தியில் உள்ள அன்பில் உச்சகட்ட அன்பாக எதை சொல்லுவோம்? ஒரு தாய் ஒரு பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பைத்தான் சொல்லுவோம் இல்லையா? ஒரு தாய் ஒரு பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பைத்தான் சொல்வோம். என் அருமையான சகோதரர்களை, நீங்கள் புகாரியில் இந்த செய்தியை பார்க்கலாம். புகாரி முஸ்லீமில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அந்த ஹவாசின் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த அந்த குலத்தைச் சேர்ந்த சில கைதிகள் அல்லாஹுடைய ரசூலிடம் வருகிறார்கள், அல்லாஹுடைய ரசூலிடம் வந்தார்கள். அப்படி வந்த சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்திலே இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணுடைய மார்பில் பால் சுரந்து கொண்டிருக்கிறது. அதை கொடுப்பதற்கு ஒரு கை குழந்தைகளை தேடி அந்த பெண் அலைந்து கொண்டிருக்கிறாள். அப்படி குழந்தைகள், அந்த குழந்தைகளை இருக தன்னோடு அணைத்து கொள்கிறாள். என் அருமை சகோதரர்களே, தன்னுடைய குழந்தை கிடைத்தவுடன் அப்படி தன்னோடு அவள் இருக அணைத்து கொள்கிறாள். இந்த காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த நெகிழ்வுறக்கூடிய காட்சி அனைவரும் பார்க்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த சந்தர்ப்பத்தில் கேட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், இவ்வளவு அன்போடும் இரக்கத்தோடும் பாசத்தோடும் கட்டி அணைத்து கொள்கிறாளே தனது பிள்ளையை, இவள் தனது பிள்ளையை நரகத்திலே நெருப்பிலே எரிவாளா, நெருப்பிலே எரிவாளா என்று சொல்லி அல்லாஹுடைய ரசூல் கேட்கிறார்கள். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், யார சொல்லலாம், ஒருபோதும் அவள் எரிய மாட்டாள், தனது பிள்ளை இவ்வளவு அன்போடு அவள் அரவணைத்துக் கொள்கிறாள், இவள் எப்படி நெருப்பில் எரிய முடியும்? அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த தாய் இந்த பிள்ளையின் மீது
வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அல்லாஹ் தனது அடியார்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அடியார்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், போய் நினச்சி பாருங்க, மறுமையுடைய நாளில், மறுமையுடைய நாளில் நம்மை யார் விசாரிக்க வேண்டும், உங்களை யார் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு தேர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால், நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்தான் எம்மை விசாரிக்க வேண்டும் என்று சொல்வோம். ஏன்? கதப ரப்புக்கும் அல நஃப்ஸிஹி ரஹ்மா, அவன் ரஹ்மத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டவன். நாம் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட, நாம் ஒவ்வொருவரும் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட ரப்புல் ஆலமீன் நம்மீது அன்பு வைத்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ரஹ்மானுக்கு நாம் மாறு செய்யலாமா? அந்த ரஹ்மானுக்கு மாறு செய்யலாமா? அப்ப எனவே அவன் அளவற்ற அருளாளனாக, நிகரற்ற அன்புடையவனாக அவன் இருக்கிறான். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அடுத்ததாக ஆறாவதும் ஏழாவதாக அல் ஹை அல் கையூம், அல் ஹையுல் கையூம் என்ற இந்த திருநாமங்களை பார்ப்போம். இது அல் குர்ஆனில் நீங்கள் மூன்று இடங்களில் இணைத்து பேசப்படுவதை பார்க்கலாம். குர்ஆனில் மூன்று இடங்களில் இது இந்த இரண்டும் இணைந்து வருகிறது, இந்த இரண்டு திருநாமங்கள். அதிலே முதலாவது நீங்கள் ஆயத்துல் குர்சியில் அந்த சூரத்துல் பக்ராவுடைய 255 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆயத்துல் குர்சி எப்படி ஆரம்பிக்குது? அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹையுல் கையூம், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அவனை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல் ஹையுல் கையூம், அவன் நித்திய ஜீவனாக என்றென்றும் நிலைத்திருப்பவனாக அவன் இருக்கிறான். அல் ஹையுல், என்றென்றும் அவன் உயிரோடு இருக்கிறான். அதே போன்று அல் கையூம், அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன். அதே மாதிரி ஆல இம்ரானில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஆல இம்ரானில் அந்த ஆரம்ப வசனங்களில் முதலாவது இரண்டாவது வசனங்களில் அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹையுல் கையூம் என்று நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று சூரது தாஹாவுடைய 111 வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், வானத்தில் உஜூஹு லில் ஹையில் கையூம், முகம்கள் அனைத்தும் அவனுக்கு தாழ்ந்துவிடும். மறுமையுடைய நாளில் இந்த உலகத்தில் பெருமை அடித்தவர்கள், ஆணவம் கொண்டவர்கள், கர்வம் கொண்டவர்கள், சுப்ஹானல்லாஹ், அனைவரும் அனைத்து முகங்களும் தாழ்ந்துவிடும். லில் ஹையில் கையூம், என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அவனுக்கு முன்னால் அனைவருடைய முகங்களும் தாழ்ந்து விடும் என்று சொல்லும் போதும் இங்கேயும் அல் ஹை அல் கையூம் என்பதை சொல்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த மூன்று இடங்களிலும் இந்த இரண்டு திருநாமங்கள் இணைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். சுபஹானல்லாஹ், இந்த இரண்டு திருநாமங்களும், அதாவது அனைத்து திருநாமங்களையும், அல்லாஹுடைய அழகிய அனைத்து பெயர்களையும் உள்ளடக்கியவைகளாக இருக்கின்றன என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அல் ஹை என்று சொன்னால், அல் ஹை என்றால் அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், நித்திய ஜீவன் என்று சொன்னால், அவனுடைய எல்லா, அவனை சார்ந்த எல்லா அவனுடைய திருநாமங்களும் அதற்குள் உள்ளடங்கிவிடும். அவனுடைய பார்வை, அவனுடைய செவி, அனைத்தும் எதற்குள் உள்ளடங்கும்? அல் ஹை, அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அதற்குள் உள்ளடங்கக்கூடியதாக அவைகள் இருக்கிறது. அவனுடைய அந்த வாழ்வென்பது அது பரிபூர்ணமானதாகும், அது இல்லாமையிலிருந்து தோன்றவில்லை. அதே போன்று அதற்கு முடிவென்றொன்று கிடையாது, அதில் எந்த குறையும் கிடையாது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் ஃபுர்கானிலே 58 வசனத்திலே சொல்லும் போது, ஒத்தவக்கல் அலல் ஹையில் லதீலா யமூத், என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய, மரணமே இல்லாத உமது ரப்பின் மீது நீர் தவக்குள் வைப்பீராக. ஒத்தவக்கல் அலல் ஹை, என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய, மரணமே இல்லாத அவன் மீது தவக்குள் வைப்பீராக என்று அல்லாஹு தாலா தனது தூதரை பார்த்து சொல்கிறான். நறுமை சகோதரர்கள், நாம் உண்மையில் நமது காரியங்களை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? இப்போ நினச்சி பாருங்கள், நமது காரியங்களை நாம் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? அழிவே இல்லாத, முடிவே இல்லாத, என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ரப்பிடம்தான் அனைத்து காரியங்களை நாம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைப்போம் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அவன் சொல்கிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் தனது காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பார்களோ அவர்களுக்கு அவன் போதுமானவனாக இருக்கிறான். வேற எங்கே நீங்கள் செல்ல தேவையில்லை, வேற எங்கும் நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவன் போதுமானவன். அருமையான சகோதரர்கள், ஆனால் இன்று அழிந்து போகக்கூடிய அற்பமானவைகள் மீதுள்ள நம்பிக்கை ரப்பின் மீது இல்லை. அற்பமானவைகள், பொருளாதாரம், தொழில், வியாபாரம், இவைகள் மீதுள்ள நம்பிக்கை, அதாவது சுபஹானல்லாஹ், இந்த அனைத்து அருள்களையும்
தந்த, இவற்றை எல்லாம் படைத்த ரப்பின் மீது இருக்கிறதா? அன்பிற்குரியவர்களே, அதே போன்று அவன் காஃபிரில் சொல்லும் போது 65 வசனத்திலே சொல்கிறான், ஹுவல் ஹை லா இலாஹ இல்லா ஹுவ, அவன் நித்திய ஜீவன், வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவன் சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துவாவிலே, அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து வபிக்க ஆமந்து வஅலைக்க தவக்கல்து வ இலைக்க அனப்து வபிக்க ஹாசம்து அல்லாஹும்ம இன்னி அஊது பி இஸ்ஸதிக் லா இலாஹ இல்லா அந்த அன் துதில்லனி அந்தல் ஹை அல்லதி லா யமூத் வல் ஜின் வல் இன்சு யமூதூன். இந்த துவாவில் கடைசியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்தல் ஹை, நீ என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அதாவது மரணமே இல்லாத, மௌத்தே இல்லாமல் என்றென்றும் நீ உயிரோடு இருப்பவனாக இருக்கிறாய், ஜின்களும் மனிதர்களும் மரணிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று அல் கையூம், அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவனாக இருக்கிறான். அவன் சுபஹானல்லாஹ், யாரின் பக்கம் அவன் தேவையுடையவன் அல்ல. நாம் நிலைத்திருப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் நாம் யார் பக்கம் தேவையுடையவர்கள் சொல்லுங்க? நாம் ரப்பின் பக்கம் தேவையுடையவர்கள். சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் அந்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் அல்லாஹுவின் பால் தேவையுடையவர்கள். அவன் கனி, எந்த தேவையும் அற்றவனாக இருக்கிறான், புகழுக்குரியவனாக இருக்கிறான். முஸ்லீமிலே நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸுல் குதுசியில் இடம்பெறுகிறது, அல்லாஹ் சொல்கிறான், அதாவது உங்களுடைய தீமைகள், நீங்கள் எனக்கு தீங்கு செய்கிறீர்களா மாறு செய்கிறீர்களா அந்த எதுவும் என்னை வந்து அடையாது. நீங்கள் செய்யக்கூடிய தீமைகள், நீங்கள் எனக்கு மாறு செய்கின்றீர்களா அந்த எதுவும் என்ன செய்யாது, என்னை வந்து அடையாது. நீங்கள் நன்மை செய்கிறீர்களா அதுவும் என்னை வந்து அடையாது. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த உயரிய திருநாமங்களில் அல் ஹை அல் கையூம் என்பதை, அந்த இரண்டையும் அவன் சொல்கிறான். அதே போன்று சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி, சூரத்து ரூமில் பாருங்கள் 25 வசனத்திலே, வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சி நின்றும் உள்ளதாக சொல்கிறான், அன் தகூம சமாஉ வல் அர்து பி அம்ரிஹி, அவனுடைய கட்டளையின் மூலம் இந்த வானங்கள் பூமியெல்லாம் நிலை பெற்றிருப்பது என்னது, அவனுடைய அத்தாட்சி நின்றும் உள்ளதாகும். இந்த வானங்கள் பூமியெல்லாம் நிலை பெற்றிருக்கிறதென்றால் பி அம்ரிஹி, அவனது கட்டளையின் மூலம் நிலை பெற்றிருக்கின்றன என்று அவன் சொல்கிறான். இது அவனுடைய அத்தாட்சி நின்றும் உள்ளது. அதே போன்ற சூரத்து ஃபாத்திரில் அவன் கேட்கிறான், 41 வசனத்திலே, இன் அல்லாஹ யும்சிகு ஸமாவாதி வல் அர்த அன் தஸூலா, இந்த வானங்கள் பூமி விலகி விடாமல் அவன்தான் தடுத்து கொண்டிருக்கிறான், அவன்தான் அதை தடுத்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, இந்த பூமியில் பாவம் செய்யக்கூடிய மனிதன் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும், நான் ஒன்றுமே இல்லை. அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த பேராற்றலை வல்லமையை சொல்கிறான், இவைகள் விலகி விடாமல் தடுத்து கொண்டிருப்பது அவன் தான். ஜாலத்தா, இவைகள் விலகிவிட்டால் இவைகளை யார், இவைகளை பற்றி பிடித்துக்கொள்ள தடுப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா, யாருக்காவது முடியுமா? ரப்புல் ஆலமீன். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக சுப்ஹானல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் அல் ஹை அல் கையூம் என்ற இந்த இரண்டு மகத்தான இந்த திருநாமங்களை பொறுத்தவரையில், இதை எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், அல் இஸ்முல் ஆலம் என்று சொல்வார்கள், மகத்தான திருநாமங்கள் என்று இதை சொல்வார்கள். இதை கொண்டு ஒருவர் பிரார்த்திக்கும் போது அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்கின்ற அளவுக்கு. நீங்கள் அதாவது நீங்கள் சில துவாக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் இந்த துவாக்களை உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறோம். அந்த துவாக்களில் கூட அதாவது இந்த இவைகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். நாங்கள் சென்ற வகுப்புகளை கூட நினைவுபடுத்தினோம். ஒரு தொழுகையில வந்து கேட்ட ஒரு துவாவில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார், இவர் அல்லாஹுடைய மகத்தான திருநாமங்களை கொண்டு பிரார்த்தித்து விட்டார், இதை கொண்டு அவர் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வரக்கூடிய அதில் கூட யா ஹையு யா கையூம் என்ற அந்த வார்த்தைகள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த திருநாமங்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதை கற்றுக் கொடுத்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷானி குல்லஹு வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத அய்ன். இதை காலையிலும் மாலையிலும் சொல்வதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷானி குல்லஹு வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத அய்ன். அதேபோன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள்,
நபி அவர்கள் ஒரு துன்பத்தின் போது சொல்வார்கள், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று சொல்வார்கள். இந்த செய்திகள் பெருமிதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளாக இந்த செய்திகள் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல் இஸ்முல்லாஹில் ஆலம் ஆலம் அல்லாஹுடைய மகத்தான திருநாமங்களாக இந்த இரண்டு வசனங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அதாவது அல் இஸ்லாம் மீன் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்பதை, அதே போன்று இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதும் லா இலாஹ இல்லாஹு அர் ரஹ்மானுர் ரஹீம் என்ற சூரத்துல் பக்ராவுடைய 163வது வசனத்தையும், ஆல் இம்ரானுடைய முதல் இரண்டு வசனங்களையும் அல்லாஹ்வுடைய அதாவது மகத்தான திருநாமங்களாக நாம் பிரார்த்திக்கின்ற போது துவாக்களின் போது நாம் இவற்றை சேர்த்துக் கொள்வது என்பது நமது துவாக்கள் ரப்பிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு அது மிகப்பெரிய காரணியாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 8வதாக 9வதாக நாம் பார்ப்பது அல் ஹாலிக், அதே போன்று அல் ஹல்லாக். இந்த அதாவது படைத்தவன் அல் ஹல்லாக் என்று சொன்னால் அனைத்தையும் எல்லாவற்றையும் படைத்தவன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையாக இது அமைந்திருக்கிறது. எனருமை சகோதரர்களே, அவன் அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், இன்ன ரப்பக ஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று சொல்கிறான். சூரத்துல் ஹிஜ்ருடைய 86வது வசனத்திலே அவன் சொல்கின்ற போது இப்படியாக இரண்டு இடங்களில் இந்த வார்த்தை பிரயோகத்தை, இந்த திருநாமத்தை நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக உமது ரப் அவன் அனைத்தையும் எல்லாவற்றையும் படைத்தவனாக, அவன் ஞானம் மிக்கவனாக அவன் இருக்கிறான். அதே போன்று சூரத்து யாசினையும் நீங்கள் பார்க்கலாம், 81வது வசனத்திலே பலா வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று சொல்கிறான். அவன் அனைத்தையும் படைத்தவனாக ஞானமிக்கவனாக அவன் இருக்கிறான் என்பதை அவன் குறிப்பிடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, அந்த ரப்பை பொறுத்தவரையில் அவன் எந்த முன்மாதிரி இன்றி அவன் படைத்தவன். உலகத்தில் உள்ள அனைத்தையும் எந்த ஒரு முன்னுதாரணம் இன்றி அந்த ரப்புல் ஆலமீன் படைத்தவன். அந்த ரப்புல் ஆலமீன் அதே போன்று அவன் படைத்ததை மாத்திரம் சொல்லவில்லை. சூரத்துல் கமர் 49வது வசனத்திலே சொல்கிறான், இன்னா குல்ல ஷைன் ஹலகனாஹு பிகதர் என்று சொல்கிறான். நாம் ஒவ்வொன்றையும் அளவோடு என்ன செய்கிறோம், நாம் படைத்திருக்கிறோம். ஒவ்வொன்றையும் அந்த ரப்புல் ஆலமீன் அதற்கென்று வரையறைகளை அவன் நிர்ணயித்திருக்கிறான், வகுத்திருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அனைத்தையும் அவனுடைய ஹிக்மத்தின் மூலம், அவனுடைய விவேகத்தின் மூலம் அவன் குறிப்பிட்ட அளவோடு ஒவ்வொன்றையும் படைத்திருப்பதாக சொல்கிறான். அதே போன்று அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹத, சூரத்துல் அலாவுடைய அந்த 2-3 ஆகிய அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அவன் தான் படைத்தான், செவ்வையாக்கினான். அதே போன்று அவன் என்ன செய்தான், வல்லதி கத்தர, அவன் அனைத்தையும் நிர்ணயித்து அவன் வழிகாட்டினான். அவர்கள் அதிலே எப்படி செயல்பட வேண்டும், இந்த உலகத்தினுடைய ஒவ்வொன்றும் அதனுடைய செயல்பாடுகள் அனைத்துக்குரிய வழிகாட்டலையும் அவன் வழங்கினான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, சூரத்துல் அன்பியாவுடைய 104வது வசனத்திலே சொல்லும் போது கமா பதஅனா அவ்வல ஹல்கின் உய்து, நாம் எப்படி ஆரம்பத்தில் நாம் படைத்தோமோ அதே போன்று நாம் மீட்டுவோம். எப்படி நாம் ஆரம்பத்தில் படைத்தோமோ அதே போன்று நாம் மீட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அவன் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே கேட்கிறான், ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அதாவது அல்லாஹை தவிர்த்து அவன் அல்லாமல் படைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அவன் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அவன் யாவற்றையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீன் அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் ஏனையவைகளை வணங்குவதை பற்றி அவன் கேட்கின்ற போது என்ன அவன் சொல்கிறான், அவர்கள் ஒரு கொசுவை கூட அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் படைக்க மாட்டார்கள், படைக்கவில்லை. இந்த ஒரு அற்பமான ஒன்றை கூட அவர்கள் படைக்கவில்லை, எப்படி நீங்கள் அவற்றை வணங்கலாம், அவன் தான் யாவற்றையும் படைத்தவன். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்கள் சூரத்துல் ஹஜ்ஜில 73-74 ஆகிய வசனங்களில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதே போன்று அவன் அந்த படைப்பை பற்றி சொல்லும் போது அவன் கேட்கிறான், அஃப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபதா, உங்களை நாம் வீணுக்காக படைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அவன் சூரத்துல் முஃமினூனுடைய 115வது வசனமாக அவன் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அவன் நம்மை படைத்ததனுடைய நோக்கம் என்ன,
அவனுடைய ஆற்றலை வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவனை நாம் வணங்கி வழிபட வேண்டும் என்பதை அவன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த அழகிய திருநாமங்களில் அல் ஹாலிக் அல் ஹல்லாக், அவன் மற்றும் ஒரு இடத்துல கேட்கிறான், அயுஷ்ரிகூன மாலா யஹ்லுகு ஷைஅன் வஹும் யுஹ்லகூன், அதாவது எதையுமே படைக்காத படைக்கப்பட்டவைகளை அவனுக்கு இணையாக ஆக்குகிறார்களா? அவன் யாவற்றையும் படைத்தவன், எதை கொண்டு வந்து இணையாக நிறுத்துகிறார்கள்? அவன் படைத்தவைகளை கொண்டு வந்து அவனுக்கு இணையாக நிறுத்துகிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அவ இந்த அழகிய இந்த திருநாமங்கள் இதுவரை நாம் எத்தனை பார்த்திருக்கிறோம்? அதாவது 9 நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் வரக்கூடிய வகுப்புகள் கொஞ்சம் வேகமாக என்ன செய்வோம், இவைகளை முடிப்பதற்கு இந்த ஆரம்பத்தில் உள்ளதை கொஞ்சம் விரிவாக விளங்கப்படுத்தினோம். வரக்கூடிய வகுப்பில் இன்ஷாஅல்லாஹ் என்ன செய்வோம் என்று சொன்னால், கொஞ்சம் அவசரமாக இவைகளை பார்த்து, அதாவது 2-3 வகுப்புகள் நாங்கள் என்ன செய்யணும், அவைகளை முடித்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஏனையவைகளை சில வரக்கூடிய வகுப்பில் எஞ்சியவைகளை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.